நான் க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் லைக் ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதுக்கெல்லாம் வந்து ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கணும், சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸும் இருக்கணும். ரோபோ படத்தில் நியூரல் ஸ்கீமா கேட்ட மாதிரி அதான பிரதர். ஆமாம் ஆமாம் அதுதான். மோஸ்ட்லி ஷாப் கீப்பர்ஸ் தான் நம்ம கிட்ட ஜாஸ்தியாக வர்றது. எத்தனை நாள் இந்த கோர்ஸ் மொபைலை ஓப்பன் பண்ணுறதுல இருந்து டோட்டலாக ஒரு 200 ஃபோன் இருக்கு. டோருக்கு ப்ரோ போர்டு அப்படின்னாரு. இங்கே பாரு, இங்கே பாருங்க மக்களை, இப்படி நம்ம கிறுக்கலாம். ஆ பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்னோட ப்ராஜெக்ட், என் ப்ராஜெக்ட் என்ன ஆகுது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட்டு இன் வெஸ்ட் மாம்பலம், சென்னை. ஸோ வெஸ்ட் மாம்பலம்ல நான் இருக்கேன். என்னோட ரைட் சைடில் வந்து அந்த போட் போட்டிருக்காங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து சைதாப்பேட்டை அசோக் பில்லர் 800 meters, அப்படியே ரைட்டு திரும்பினீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம். ஆனால் இதுவும் வந்து வெஸ்ட் மாம்பலம் தான். இங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபோன் ஃபிக்ஸ் அப்படின்ற மொபைல் ரிப்பேரிங் அண்ட் ட்ரைனிங் சென்டரில் தான் நான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரிகவரியாக இருக்கட்டும், மொபைல் அன்லாக்கு, பேட்டர்ன் அன்லாக்கு, நெட்ஒர்க் அன்லாக்கு, பாஸ்வேர்ட் அன்லாக்கு, சாஃப்ட்வேர் அப்கிரேட்லேருந்து சாஃப்ட்வேர் ஃப்ளாஷிங் வரைக்கும் இருக்கு. அண்ட் இவங்க சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மொபைல வந்து கீழே போடுவோம், இந்த ப்ரோக்கன் கிளாஸ் பிக்சிங், சிப் லெவல் ட்ரைனிங், சிப் லெவல் ரிப்பேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கத்து தராங்க. இந்த வீடியோ வந்து நார்மல் விளாக் கிடையாது, இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ. நம்ம வந்து ஒரு செகண்ட் இன்கம் வேணும்னாலும் சரி, இல்லைன்னா நீங்க இப்ப காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஒன்று கத்துக்கணும், அது உங்களுக்கு ஒரு சூப்பரான கரியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. அட் த சேம் டைம் அப்படி யாராச்சும் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு புது வேலை வாய்ப்பு, ஒரு புது வேலை நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் போன் ஃபிக்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ரீ ஒர்க் ஷாப், அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்ரி சாட்டர்டே இல்லைன்னா வீக் டேஸ்ல ஏதாச்சும் ஒரு டைம் ஒரு 1 hour வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க. அந்த ஒர்க் ஷாப் நீங்க அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டைரக்டா போன் ஃபிக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, எப்படி இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க. இப்படி விட்டா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள்லாம் வந்து மேலே அவங்களோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க, அதை நம்ம போய் பார்க்கலாம். உள்ள என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், வாங்க உள்ள. ஹலோ பிரதர், வெல்கம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என் கூட தினேஷ் பிரதர் ஃப்ரம் ஃபோன் ஃபிக்ஸ் இருக்காங்க. பிரதர் தான் வந்து அவங்களோட ட்ரைனிங் சென்டருக்கு என்னை இன்வைட் பண்ணுது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மெயில். யூஸ்வலாகவே வந்து நிறைய கண்டென்ட்காக நிறைய இடங்கள் நான் ட்ராவல் பண்ணுவேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி எஜுகேஷனல் ஒரு யங் ஆண்டர்பிரினர் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ உங்களோட கன்சர்ன் ஃபோன் ஃபிக்ஸ் என்ன நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ அட்வான்ஸ் மொபைல் ட்ரைனிங் சென்டர் தான் ப்ரோ இது. வாங்க உள்ளவே கூட்டும் போய் நேராகவே காட்டி இன்ட்ரடக்ஷன்லாம் கிடையாது, நாங்கள் டைரக்டா ஆக்ஷன் தான் பண்ணுவோம் அப்படின்னு உள்ள கூப்பிடுறீங்க. வாங்க உள்ள, பல மக்களை வாங்க உள்ள. நிறைய இருக்கு. ஸோ உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ இருக்காங்க? இப்போ இருக்க வந்து ஒரு 12 members இருக்காங்க. ஓகே, 12 members ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கு. அதை தவிர்த்து வந்துட்டு அவங்க ஒரு 8 o'clock ஆயிட்டு இருந்தும் போது அவங்க வைண்ட் அப் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே லோக்கல்ல பேட்ச் இல்லைனா தான் ப்ரோ நான் வந்து பிளசண்டாக ஷூட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது லோக்கல்ல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஷாப்பை மூடிட்டு வர முடியாதுல்ல, அவங்க வந்துட்டு வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கவங்களா மோஸ்ட்லி ஷாப் கீப்பர்ஸ் தான் நம்ம கிட்ட ஜாஸ்தியாக வர்றது. அதுல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் வந்து மார்னிங் பேட்ச் யங்கர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 years கடை இருக்கிறவங்களாம் கூட நார்மல் காம்போஸ் இந்த டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி தான் மாத்திட்டு இருக்காங்க. ஷாப் கீப்பர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க வந்து டெய்லியும் கடையை மூட்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணா இவங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்போம், அதுவும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகாம அவங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம் வந்து ஒரு 8 to 9 1 hour 2 hours அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஓகே அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவாங்களே. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன், பிரதர்ஸ் ஹாய். ஹலோ ஹலோ பிரதர், அங்க ஒரு பிரதர் இருக்க பிரதர், ரொம்ப சீரியஸ் பிரதர், ஹாய், ஒரு ஹாய் சொல்லு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ? வாட் தே ஆர் டூயிங்? இவர் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக சார்ஜிங் ஐசி மாற்றிட்டு இருக்கிறாரு. ஓகே, அது ப்ளோயர் வச்சு காட்டி ஐசி இது பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறது. ஆ, ரிமூவ் பண்ண போகிற ஐசியை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக மைன்யூட்டாக அதுதான் ப்ரோ மைக்ரோஸ்கோப் வச்சு கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ன்னு வரும்போது எத்தனை நாள் இந்த கோர்ஸ் மொத்தமாக நான் படிக்க? மொத்தம் 25 days ப்ரோ. 25 நாள் முடிஞ்சு 25 நாள் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க வந்துட்டு டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ. ஒரு சில நிறைய பேருக்கு நம்ம
என்ன பண்ணுறோன்றது தெரியறதில்ல. இப்போ இந்த ஸ்கில் உள்ள வரணுன்ற வரவங்க கூட வந்துட்டு நம்ம இதில் என்ன கற்றுக்க போகிறோன்றும் தெரியல அவங்களுக்கு. சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோசம் தான் வந்துட்டு வீக்லி ஒன் டே சாட்டர்டே சண்டேல ஷெடியூல் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிளாஸஸ் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் நம்ம பண்ணுறோம், இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டும். அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு கால் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் போனாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு பண்ணுறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதில் மொபைல் என்ன பண்ண போகிறோம், வெறும் யூசராகவே இருக்கக்கூடாதுல்ல. என்றைக்காக இருந்தாலும் அந்த மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாளை பின்னாடி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய ஷாப் கீப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம என்ன சொல்லித்தரோம், முதல்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகட்டும் முதல்ல. ஓகே, இவங்களுக்கு இதெல்லாம் மொபைலில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து மொபைலை திருப்பியும் வந்து ஐசி ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருந்து டோட்டலாக ஏ டு செட் ப்ரோ எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எடுத்துக்கலாம். வேற ஏதாச்சும் நீங்கள் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டலாம், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணலாம். எனக்கே பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ப்ரோ, நம்ம டேபிள் உட்காந்து பண்ணிடலாம். பண்ணிடலாமா? எஸ் லெட்ஸ் கோ. மக்களை அங்கே வாங்க. என்னது ப்ரோ இது? சிக்கன் ஸ்பேர் பார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இதென்ன மக்கள் இங்கே பாருங்க, மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க இங்கே? எல்லாமே பிசிபி போர்ட்ஸ் ப்ரோ. இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த மாடல்ஸில் வந்துட்டு வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இருக்கிற ஃபோன்ஸ். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கம்பெனி ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஃபால்ட்னால கம்பெனி ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்து பண்ணுற டீலர்ஸ் இருக்காங்க. இதை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஃபால்ட்டான மட்டும் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுற இது அந்த மாதிரி டீலர்ஸ் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 50 மூட போர்டு ஒரு 100 பீசஸ் கொடுத்துருவாங்க. ஜிக்கு வந்து ஒரு 3 ஜிக்கு 4 ஜிக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்றோம் இந்த போன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா இதெல்லாம் நோ சர்வீஸ், இன்சர்ட் சிம் கார்டு, லைட்டிங் இது மாதிரி நிறைய இருக்கும். இந்த பிரச்சனைக்கு கோசம் பாருங்க, இதெல்லாம் நியூ மொபைல்ஸ் மாதிரி அதோட ஜிக்கு இது. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா வந்துட்டு அந்த ஜிக்க வந்துட்டு இதுல போட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான சார்ஜஸ் மட்டும் எடுத்துப்போம். அந்த மாதிரி நமக்கு ரிஜெக்ட் ஆகி வந்த பீசஸ் தான் இருக்கு பாருங்க. நிறைய லாக்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது மொத்தம் டோட்டலா ஒரு 200 போன் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து ரொட்டீனா வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வர ஃபோன்ஸ் இது. சரி, அதனால அப்படியே அதுலேயே போட்டிருக்காங்க, நோ சர்வீஸ் நோ ஆன் எல்லாத்துக்குமே இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ் இருக்கும், அந்த இஷ்யூஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஓகே நோ ஆன்லாம் ஆன் பண்ணி கொடுத்துரும், நோ சர்வீஸ்னா வந்து அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். புது புது விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தினேஷ் பிரதர் கிட்ட இருந்து நானே இந்த கோர்ஸை கத்துப்பேன்னு நினைக்கிறேன். வேற என்னென்னலாம் இருக்கு? ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருந்தீங்களா, ஐசி ரிமூவர்ஸ் எல்லாம். இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் டபுள் டக்கர்ஸ்னாலே கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இப்போ அந்த டபுள் டக்கர்ல உங்களுக்கு ஒரு ஐசி இப்போ ரேம் ஒன்று கழட்டி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு போகிறோம். நான் இந்த சைடு வந்துடுறேன், க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்துட்டு ரேம் ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, நீங்கள் இப்போ அதை ஹீட் பண்ணுறீங்களா? இப்போ ஹீட் பண்ணோம். ஓகே, ஹீட் பண்ணி அது ஒரு டெம்பரேச்சர் வந்த பிறகு அந்த ரேமை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே, அதுக்கடுத்தது வந்துட்டு ஒன்லி ரேம் ரீப்ளேஸ்மெண்ட்னா ரேம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, அப்படி இல்லை சிபியூட தான் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றாவே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே, எல்லாமே க்ளூ போட்டிருப்பாங்கல்ல அவங்க ஸ்டிக் பண்ணுறதுக்கு? ரேமுக்கு வந்துட்டு க்ளூ கட்டிங் அவசியம் இல்லை, பட் ஆனால் வந்துட்டு கீழே சிபியூ எடுக்கணும்னா க்ளூ கட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே, ஸோ ரேம் வந்து எடுத்தாச்சு. நான் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் நம்ம சிஸ்டமோட ரேம் தான் எடுத்து பார்த்துருக்கேன். பிரதர் வந்து மொபைல்லேருந்தே ரேமை வந்து கழட்டிட்டார் மக்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த சிபியோட ட்ரம்ஸ் இருக்கணும், அந்த ட்ரம்ஸை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து ரேமுக்கு மேலே ரீபாலிங் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் அப்படியே. அப்போ ரேம் இஷ்யூனா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரேம் ஒன்லி எடுத்து பண்ணிடுவோம். சப்போஸ் இன்கேஸ் இந்த சிபியூவில் இருக்கு அப்படின்னு சிபியும் சேர்த்து ரெண்டுமா எடுத்துட்டு இது மாதிரி டுவெல் லேயர் சிபியூன்றது இதுதான். ஆக்சுவலாக இந்த A30 A50 A20 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ஆக்சுவலாக வந்துட்டு ஹேங் ஆன் லோகோ ரீஸ்டார்ட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்குலாம் வந்துட்டு ரேம் ஒன்லி எடுத்து நம்ம சேஞ்ச் கூட பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இருக்கிற ரேமையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ரொம்ப ரேர் தான் ரேம் ரேம் போகும், ஜஸ்ட் அது ஹீட் ஆகுதால் ரெண்டும் டீசால்வ் ஆகும். ஓகே, அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணாலே போதும். சரியாயிடும். நெக்ஸ்ட் வந்து சால்டரன் வந்து பிரதர் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப மைன்யூட்டாக பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஆமாம் பிரதர், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட். ராம் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. பிரதர், நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க இங்கே? ட்ரெயின் பண்ணுவோம், நானும் ப்ரோவும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுவோம். நாங்கள் என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம்னா, ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கிளைண்ட்டோ இல்லை கஸ்டமரோ ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுலேருந்து கடைசி அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும், ஐசி ரிமூவ் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின். என் ஃபோனை பிரச்சனைனா கூட நாங்கள் டேரெக்டாக கொண்டு வரலாம். ஆமாம், அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு என்ன இஷ்யூஸ்னா, ஒரு ஃபோன் கஸ்டமர் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோனுக்கு வந்து எப்படி இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு எஸ்டிமேஷன் சொல்ல முடியாது அவங்களால.
ஓகே ஃபோன் ரிமூவ் பண்ணாமலே ஓகே நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபோன் ஒரு கஸ்டமர் இனிஷியலாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டரில் இல்லைனா வந்து ஒரு செக் பண்ணி அதுக்குன்னு எவ்வளோ எஸ்டிமேஷன் இருக்கும் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அது நம்ம கன் பண்ணி நம்ம செக் பண்ண ஓகே இந்த ஃபோனில் இந்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இது இந்த ப்ரைஸ்க்குள்ள முடியும் அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் வெயிட்டிங்கில் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போ அப்படிலாம் இருக்காது இருக்காது எங்கள் கிட்ட ட்ரெயின் ஆகிறவங்களுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 10 சாஃப்ட்வேர்ஸ்லேயாவது நாங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்னது இல்லாமல் ஏன்னா சில ஃபோன்ஸ் சில சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகும் சில சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகாது இங்கே வந்துட்டு ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் மட்டும் கற்று சாஃப்ட்வேர்ஸ்லாம் லைக் ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்காகவா ஃபால்ட் மீன்ஸ் ஃபோன் வந்து சரியாக அப்டேட் ஆகாது நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் எப்படின்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் எடுக்கிறோம் அது ஹேங் ஆன் லோகோவில் இருக்குது முன்னாடிலாம் எப்படின்னா ஹேங் ஆன் லோகோலாம் வந்துச்சுன்னா நம்ம கேபிள் கன் பண்ணி கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணிட்டாலே ஒர்க் ஆகிடும் இப்போ அப்படிலாம் கிடையாது அந்த ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதில் கவுண்ட் இருக்கும் அந்த கவுண்ட்டில் ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் வந்து ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கணும் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஓகே ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அந்த இஎம்சி ரீபால் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு 4 கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுப்போம் மெதுசா ப்ரோ இசிஜெட்டாக பிபி டெஸ்டர் மார்க்கெட்டில் என்னால் இருக்குது லேட்டஸ்ட்டாக அது அவங்க இங்கே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு எது ஃபீசிபிலிட்டியாக இருக்கோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அவங்க எடுத்து சூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ்னால் அதை எடுத்து காட்ட முடியும் இதோ இந்த மாதிரி பாக்ஸஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெதுசா ப்ரோ இது வந்து எப்படின்னா இந்த இஎம்சிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸ்டோரேஜ் ஐசிலாம் சொல்கிறோம் இல்லையா ஓகே நம்ம ஸ்டோரேஜ் ஐசி வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் ஹேங் ஆன் லோகோல இருக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐசி வந்து ஃபோன்லேருந்து தனியாக பிரித்து இப்போ வந்து ப்ரோ ரிமூவ் பண்ணார் இல்லையா ரேம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஐசி ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி சாக்கெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி என்ன கைண்ட் ஐசி போடுறோமோ அந்த கைண்ட்க்கு வந்து இப்படி வச்சுட்டு இது சிஸ்டமில் கன்ட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் சாஃப்ட்வேர் ரீட் பண்ணுறது ரைட் பண்ணி இதே மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இசிஜே டேக் இருக்குது மெடிசா ப்ரோ இருக்குது நிப்பி டெஸ்டர் இருக்குது ஆக்டோ ப்ளஸ் ப்ரோ இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகே ஐசி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் யூஎஃப்ஐ பாக்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம ஃபோன்லாம் வந்து லாக் ஆகிடும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகாது ஹேங் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஃபோன் வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லைனா வந்து நாட் ரெஸ்பாண்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சில சாஃப்ட்வேர் போட்டு டெஸ்ட் பண்ணுறதா ப்ரோ இதெல்லாமே இல்லை இது வந்து ஸ்மார்ட் கார்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒருத்தங்க தான் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ப்ரொடெக்ட் பண்ணி கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க அது நம்ம வாங்குறோம் இல்லையா அவங்க கிட்டே வரும் இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இதுதான் வந்து நாங்கள் ஒரு 10 கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் யூசர்ஸ்க்கு அதே மாதிரி வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் இருக்கும் ஸ்கிமேட்டிக்ஸ் இந்த ஃபோன்ஸ்க்குலாம் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும் நம்ம எப்படி சொல்ற டேட்டா ஷீட்ஸ் ரோபோ படத்தில் நியூரல் ஸ்கீமா கேட்ட மாதிரி அந்த மாதிரி ஸ்கீமேட்டிக்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு 4-5 சாஃப்ட்வேர்ல நாங்கள் இங்கே இருக்கும்போது நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம் ஆனால் வந்து எல்லாருனாலும் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா எல்லா கைண்ட் சாஃப்ட்வேர்ஸும் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது நேரத்தில் வந்து எங்கள் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கோர்ஸ் முடிச்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணால் நாங்கள் அதுக்குன்னு ஒரு 2 சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கோம் ஓகே அந்த சர்வர் கம்ப்யூட்டர்ஸில் வந்து அந்த 5 சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும் அவங்க எப்பயாவது அவங்க ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோனுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து ஆக்சஸ் கொடுப்போம் ரிமோட்டாகவே கம்பெனி டெஸ்கார் டீம் வியூவரில் கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு 1 ஹவர் ப்ளஸ் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்போம் நாங்கள் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீழே பார்த்துட்டே பேசிட்டு இருப்பாங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமராவை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அதான பிரதர் ஆமாம் ஆமாம் அப்படிதான் ரொம்ப நன்றி பிரதர் ஓகே சார் வெரி ஹாப்பி நீங்க பொறுமையா இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க பிரதர் ரொம்ப ஹாப்பி மக்களே ட்ரைனிங் சென்டர் போர்டு இல்லையான்னு கேட்டேன் டோர் இருக்கு ப்ரோ போர்டு அப்படின்னாரு அப்புறம் இங்க பார்த்தாதான் தெரியுது ஒயிட் போர்டு இவருங்களா டச் ஸ்கிரீன் பென் எடுத்துட்ட மக்களே என்னப்பா ஒயிட்டா ஒயிட்டு இங்க பாரு புளி புறாண்டிச்சுன்னா இப்படிதானே போறோம் ட்ரைனிங் சென்டர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க கொஞ்சம் ஜாலியா இருக்குது ஆக்சுவலா இங்க பாருங்க மக்களை இப்படி நம்ம கிறுக்கலாம் ஆனா இது எரேசர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இப்படியே கிளிக் பண்ணி இங்க பாருங்க இங்க இருந்து எரேசர் எடுக்கலாம் இல்லைன்னா இப்படி வச்சுட்டோம்னா போதும் அதுதான் பாருங்க மக்களே லைஃப்ல இருக்க நெகட்டிவிட்டியை நாங்க அப்படியே அழிச்சிருவோம் லைட்டா பாக்கணும் பார்த்துதான் அழிக்கணும் எல்லாம் அழிஞ்சிச்சாப்பா ஐயோ கொஞ்சம் கண்டமேனி கிறுக்கி விட்டுருக்கேன் பார்த்து தான் அழிக்கணும் மக்கள் கீழே கிளியர் இருக்கு டைரெக்டாக கிளியர் பண்ணிடுறேன் அதான் பிரதர் இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே நீங்கள் கீழே கிளியர் ஆள் இருக்கான் எங்கே லாஸ்டில் இந்த லாஸ்டில் கிளியர் இங்கே பாருங்க மேஜிக் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிவி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் டிவி வாங்கி கொடுக்குறேன் நீங்க டிவியில கிரிக்கெட் விளையாடுங்க டிவியை வச்சே கிரிக்கெட் விளையாடுங்க ஓகே ஃபோன் ஃபிக்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ தினேஷ் பிரதர் சொன்னாரு கொஞ்சம் அப்படியே இப்படி வாங்க பிரதர் வந்து இப்போ நமக்கு சொல்ல போறாரு ஒன்னு ட்ரையாங்கிள் வந்துட்டு ஐசி என்கிரேவிங் பண்றதுக்கு ஒரு மிஷின் இது ஐசி என்கிரேவிங் பண்றதுக்கு ஐபோன் பிளாக் பேக் கிளாஸ் ஓபன் பண்றதுக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் ஓபன் பண்றதுக்கு அதுக்காக இதை யூஸ் பண்ற ஒரு மிஷின் இது ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா குயிக் மிஷின் 816 இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்
எல்லாமே அப்கிரேட் டூல்ஸ் தான் இது. நம்ம கிட்ட இது வச்சு தான ஹீட்டிங்லாம் ஹீட்டிங் பண்ணிட்டு ஐசி ரிமூவ் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இது. நம்ம வந்துட்டு சால்டரிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், டிஎஸ்எம் மிஷின், இப்போ டிஜிட்டல் ஆக்சிலோஸ்கோப்னு சொல்றது இது. இதை வச்சு நெட்வொர்க் செக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி செக் பண்றதுக்கோசம் சொல்லிட்டு மோஸ்டா யூஸ் பண்றது இது. ஸ்பெஷலான கிளாஸாவே இருக்கும் நிறைய பேருக்கு, நிறைய இடத்துல ஸ்பெஷல் சப்ஜெக்டாவே இருக்கும் டிஎஸ் ஆக்சிலோஸ்கோப் வச்சு சொல்லி தரதுக்கு. இது வந்து நம்ம தெர்மல் கேமரா இது. இதை வச்சு பாத்தீங்கன்னா போர்ட்ஸ்ல பிசிபி போர்ட்ஸ்ல வந்து லீக்கேஜஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த லீக்கேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதை வச்சுன்னா நம்ம ஆக்சுவலா வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப மைன்யூட்டான ஹீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு காட்டும். அதை வச்சு ஓகே இந்த ஐசி தான் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா பண்ணலாம். லீக்கேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் இந்த தெர்மல் கேமரா. சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் பாத்தீங்களா, எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டாங்கிள்ஸ் கொடுப்போம். இண்டிவிஜுவல் டாங்கிள்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா ஓகே ஃபிளாஷ் பண்றாங்க இது பண்றாங்க அவங்களாம் வந்துட்டு அவங்கள செப்பரேட் செப்பரேட்டா பண்ணிக்கலாம். யாருக்குமே எதுவுமே இதுவே கிடையாது. நாங்க மட்டும் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இது எப்படிதான் பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிடையாது. அவங்க இங்க இருந்து போகும்போது நாளைக்கு அந்த இடத்துல போய் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு டூல் வந்து அவங்க வந்துட்டு ஓ இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரான்னு இருக்கக்கூடாது. எல்லாமே இங்கே லேர்ன் பண்ற அளவுக்கு நம்ம ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் இது சொல்லி கொடுத்துருவோம். மைக்ரோஸ்கோப் இது வந்து நம்ம டிசி மிஷின் சொல்லுவாங்க. இதுவும் டிசி மிஷின், அதுலயே ரெண்டு டைப் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் எல்லாருக்குமே மதர் போர்டு ரொம்ப மக்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா ஐக்கிய அமீரகம் இருக்குல்ல 1994 அப்போ நான் பிறந்தப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து இப்படி ஒரு பிளானை வந்து நான் வரைஞ்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மக்களே இது வந்து அந்த ஐசி மதர் போர்டு இருக்குல்ல அதை வந்து டிவியில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிரதர் நான் சொல்லித்தர மாதிரி பண்ணுங்கள். ஓகே சரி சரி பிரதர், நான் கற்றுக்கணும்னு வந்தேன். இப்போ கற்றுக் கொடுக்குறேன் மக்களே. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா எல்லாம் பிகாஸ் ஆஃப் ஃபோன் ஃபிக்ஸ். பிரதர் என்ன பிரதர் ஏதோ தீய வச்சிட்டீங்க பிரதர், நான் சொல்லி தந்த மாதிரி பண்ணுங்கள். ஐயோ எல்லாமே இதாவது என்னோட ப்ராஜெக்ட் என் ப்ராஜெக்ட் என்ன ஆகுது. ஜோக்ஸ் அப்பார்ட் என்ன பிரதர் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு பவர் ஐசியை கழட்டிட்டு இருக்கோம். பவர் ஐசியை கழட்டிட்டு இருக்கீங்களா? எங்களுக்குலாம் அடாப்டர் போட்டு அந்த அடாப்டர் கழட்ட தான் தெரியும். அவர் பவர் ஐசியே கழட்டுறாராம். இப்போ இந்த மேட்டர் இல்லைன்னா சார்ஜ் பண்ண முடியாது. கழட்டி எடுத்துட்டீங்க அப்போ இது நீ போனே கிடையாது பொம்மை தான் அது. ஓகே இந்த போ அது கொஞ்சம் கொஞ்சமா எவாப்ரேட் ஆவாவ அது விசிபிள் ஆகுது இல்ல. ஓகே இப்ப அந்த பால்ஸ் நம்ம ஃபுல்லா கிளியர் பண்ணி அந்த பேக் ஆகி மறுபடியும் இந்த ஐசில இருந்து மறுபடியும் அந்த பால்ஸ் கிரியேட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி உட்கார வைக்கணும். தினேஷ்
இருக்காங்க, ராம் இருக்காங்க. நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன நீடோ அதை வந்து நீங்க கேட்டுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ண மறக்காதீங்க, ஏன்னா அது நீங்க வந்தாதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்க எதுவும் பே பண்ணி வரணும்னு கிடையாது, யூ ஹாவ் டு கம், நீங்க ஜஸ்ட் வரணும் அவ்வளவுதான். வந்து அட்டன் பண்ணிட்டு நீங்க யூ கேன் கோ அண்ட் யூ கேன் டிசைட். அதான் வந்து நான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமா. சோ தேங்க் யூ so much dear brothers and sisters for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். until then bye from danji. பை பை பை. இங்க கேமரா சர்வீஸ்லாம் பண்றது என்னங்க கழட்டி இருக்கு. ஓ மை காட். சாரி. பிரதர் கேமரா சர்வீஸ் பண்ணீங்க? கேமரா சர்வீஸ் பண்ணிரலாம் bro. அந்த டைம் அப்கிரேட் ஆயிடலாம். அப்கிரேட் ஆயிடலாம். ஐயோ. பை 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 சொன்னதுக்கு அப்புறமும் டான்ஜர் வ்ளாக்ஸ்ல வீடியோ வரும். அதுவும் இந்த இடத்தை நான் காட்டியே ஆகணும் மக்களே. என்னன்னா ஃபோன் ஃபிக்ஸ்ல வந்து சூப்பரா ஒரு மெரைன் அக்வேரியம் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பிரதர் லைட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துடலாமா? மக்களே இப்பவே கொஞ்சம் நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு அனிமூன் சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீமோ ஃபிஷஸ் இருக்கு. இந்த ஃபிஷஸ் ரொம்ப காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த இது பார்த்திருப்பீங்க நீமோலயே, இது எல்லாருக்குமே தெரியும். பாருங்க அழகா வந்து போஸ்ட் கொடுக்குது பாருங்க. நம்மளோட நாக்அவுட் ஸ்குவாட் தான், எங்க போனாலும் வந்துருவாங்க இந்த மாதிரி. அண்ட் இங்க ஒருத்தர் இருக்கா கொஞ்சம் முரட்டுத்தனமா, ஒரு மாசம் சாப்பிடாம இருப்பான். நாம ஃபாஸ்டிங்ல இருக்காரு. அந்த ஒரு விஷயம் எல்லாருமே புரோட்டாசி ஃபாஸ்டிங்ல இருக்காங்க, அவரும் இருக்காரு. அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாரு, அதான் விஷயமே. சோ ஃபிஷ் அக்வேரியமோட சூப்பரான ஷார்ட்ஸ் பாருங்க.